கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நடிகர்கள்னாலே எப்போவுமே வந்து எல்லாருக்குமே அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நடிகர்கள் வந்து மனசு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது சில பேர் தான், அதை நம்ம விரல் விட்டே எண்ணிடலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அந்தஸ்தில் சராசரியாக சாதாரணமாக கல்கட்டாவில் ஒரு ஆர்டினரி பையனாக பிறந்து, ஆனால் சினிமா நடிகனாக தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஆக்டிங் படித்து மொதல் படமான மிருகையா அப்படிங்கிற அந்த படத்துக்கே பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற நேஷ்னல் அவார்டை தட்டிக்கிட்டு வராரு மிதுன் சக்கரவர்த்தி. கல்கட்டா சைட்லாம் போனால் மிதுன் தாதான்னு சொல்லுவாங்க, ஏன் பாம்பேயில் கூட எல்லாருமே மிதுன் தாதான்னு தான் சொல்லுவாங்க. நான் அவர் முதல்ல தோ அஞ்சானே ரேகாவோட அவர் நடிக்கக்கூடிய அந்த படத்தில் தான் அவரை மீட் பண்ணேன். அமிதாப் ஜியும் அந்த படத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றா அங்கே ஷூட்டிங் இருக்கும்போது தான் அவரை மீட் பண்ணேன். துரு துரு துருன்னு இருப்பார், ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சன். சாப்பாடு புஷ்பலிமா வந்து நல்ல இவ்வளோ கேரேஜில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அனுப்புவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருப்போம். ஸோ ரொம்ப நல்ல லொக்கேஷனில் வந்து எல்லாரோடையும் பழகிறது பேசுறது அரட்டை. அப்படி பார்த்தா நம்ம ஆர்டிஸ்ட்டும் கூட எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. ஏன் பாம்பே ஆர்டிஸ்ட் படித்தா நல்லா பழகுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம ஆர்டிஸ்ட்டும் நல்லா பழகுவாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பழகுவாங்க. இந்த கேரவன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாருமே ரிசர்வ்டாக அவங்கவுங்க கேரவனில் போய் உட்காந்துக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாருமே கலகலன். இப்போ அதே ஆர்டிஸ்ட்டு இப்போ ஸ்டார் நைட்லாம் போயிருந்தோமே நடிகர் சங்கத்தோட, எல்லாரும் கலகலந்தான் இருந்தாங்க. அதில் வந்து யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. மிதுன் சக்கரவர்த்தி எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன காரியம் நினைக்கிறீங்க? குப்பை தொட்டியில் எனக்கு வேண்டான்னு சொல்லி பெற்ற தாயே போட்ட அந்த ஒரு மாத குழந்தை, ஒரு மாதம் கூட இல்லை, இன்னும் கூட சின்ன குழந்தைன்னு சொல்லலாம், அந்த பெண் குழந்தையை பற்றி பேப்பரில் படித்த உடனே நான் அந்த குழந்தையை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டார். தத்து எடுத்தது மட்டுமா, இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 28 or 29 கூட இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணை மகாராணி மாதிரி வளர்த்தார். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு மனசு வரும்? அவருக்கு 3 ஆண் குழந்தைகள், ஆனால் இந்த பெண்ணை இளவரசின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா வளர்த்தார், எல்லா ஷூட்டிங்கும் கூப்பிட்டு போவார். அந்த பொண்ணை வந்து நியூயார்க் ஃபில்ம் அகாடமியில் வந்து படிக்க வச்சார். அவளுக்கு என்ன ஆசையோ நீ படி, உனக்கு என்ன வேணுமோ நீ செய், யாரை பற்றி நீ கவலைப்படாத, உங்கள் அப்பா நான் இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க நினச்சாங்கன்னா 5 குழந்தை 10 குழந்தை நிறைய குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். ராகவா லாரன்ஸு நிறைய குழந்தைகளை வந்து அந்த மாதிரி அரவணைச்சிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40-50 குழந்தைகளுக்கு மேலே கூட இருக்கும், எனக்கு சரியாக தெரியாது, நிறைய குழந்தைகள்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் முன் வரணும். புனித் ராஜ்குமார் கூட பெங்களூரில் நிறைய பேரை வந்து நிறைய, அதாவது 18-19 அநாத ஆசிரமத்தை வந்து தத்தெடுத்திருந்தாருன்னே சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு அருமையான விஷயம். சரி, மிதுன் தாதாவுடைய கதைக்கு வருவோம். ஸோ மிதுன் தாதா நிறைய படங்கள் நடித்தார். சப்போர்ட்டிங் ஆக்டராக 2 படத்துக்கு வந்து அவருக்கு மறுபடியும் நேஷ்னல் அவார்டு கிடைக்கிது. 3 நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு, ஆனால் ஹீரோவாக முதல் படத்திலே வாங்கிடுறாரு. அவருக்கும் என் ஃப்ரெண்டான ஸ்ரீதேவிக்கும் ஒரு சின்ன காதல் மலருது. சின்ன காதல்லாம் இல்லைங்க, ஸ்ட்ராங்கான காதல். அது வரைக்கும் வந்து ஸ்ரீதேவி அதாவது ஒரு தைரியமாக அவங்க அம்மாட்ட போய் நான் இவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைரியமே இல்லாத அந்த ஸ்ரீதேவி மிதுன்ஜியோடைய லவ்வை மட்டும் போய் அவங்க அம்மா கிட்டே, அம்மா நான் இவரை காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீ எதுவும் சொல்லாத, எங்களை சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாங்க. பட் ஐ திங்க் நத்திங் ராங். அவங்க போட்டது என்னென்னா, மிதுன் தான் ஏற்கனவே திருமணமானவர், அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் முதல் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வர சொல், இல்லைன்னா நான் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இவங்களும் சரி அவர் கண்டிப்பாக எனக்காக வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மிதுஞ்சிக்கிட்ட போயிட்டு ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இந்த கோயில்லையோ ஏதோ ஒரு இடத்துல மாலை மாற்றிக்கிட்டா மாதிரிலாம் சில பரவலான பேச்சு இருந்தது. எது நினச்சோ எது பொய்ன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனமுத்த ஒரு அன்பானவர்களாக அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் மிதுஞ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நான் எந்த காரணத்தை கொண்டு யோகிதாவை நான் வந்து யோகிதா பாலி அப்படிங்கிறவங்க தான் அவருடைய மனைவி, எந்த காரணத்தை கொண்டு நான் யோகிதா பாலியை வந்து நான் டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்காக தன் நடிப்பு தன் குடும்பம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவள் வந்து பக்கா பெங்காலி பகு பெங்காலுடைய மருமகளாக அவள் வந்து வாழ்ந்துட்டுருக்கா, என்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக இருக்கா, நான் வந்து எவ்வளவோ ஷூட்டிங் போகிறேன், நான் எவ்வளவோ பிரச்சனையை அவளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன், ஆனால் அவள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நானே தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கா, ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில் நான் ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எப்படி யோகிதா வந்து எங்ககிட்டலாம் அழுதாங்க, எந்த அளவுக்கு எங்கள் அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க, லட்டு மாதிரி இருப்பாங்க, அப்படியே பொம்மை தான், பொம்மை குட்டி தான், நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன், பெரிய பெரிய கண். ஆக்சுவலாக பார்த்தா சில சாயலில் அந்த காலகட்டத்தில் ரேகா மாதிரி கூட இருந்தாங்க அவங்க, டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டு, அண்டு இவங்க வந்து ரொம்ப கலரு, ரேகா அவ்வளோ கலர் இல்லை, அவ்வளோதான், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மிதுன் தானே உயிர், எங்கே அவர் தன் கையை விட்டு நழுவி போயிடுவாரோ, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது ஸ்ரீதேவியோட அவர் இன்வால்வாக இருக்கார், எப்படி இருந்தாலும் ஷூட்டிங்கில் நடந்துட்டுருக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து வீட்டில் அதை மனைவிக்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, அப்படியே பட்டும் படாமல் அப்படியே காதில் விழுந்திருக்கும். ஏன்னா இப்போனா மீடியா உடனே தெரிஞ்சிடும், அப்போ வந்து இந்த மாதிரி யார் மூலியமாவது வந்து காதில் விழுந்தால் தான் உண்டு. பட் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் வந்து பெருசு பண்ணாமல் என் கணவர் என்னை கைவிட மாட்டாருங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி அவரும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் ஸ்ரீ, நான் உனக்கு தேவையானது எல்லாம் செய்கிறேன், ஆனால் தயவுசெய்து டிவோர்ஸ் மட்டும் கேட்காத, என்னால் அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே ஸ்ரீதேவியும் அவங்க வந்து, இல்லை எங்கள் அம்மா இப்படி தான் சொன்னாங்க, அப்படின்னா நம்ம பிரியலாம் அப்படின்னு பிடிவாதமாக பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போனி கபூர்ஜியை வந்து, அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருந்து அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் அதாவது பண்ண ஆப்ரேஷன் வந்து தப்பான ஒரு ஆப்ரேஷன் பண்ண அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது தான் அவங்க வந்து போனி கபூர்ஜியை வந்து ஒரு என்ன எடுத்து தெரியுங்களா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒரு துணை தேவைப்படுது, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி லீகல் பிரச்சனை, பெற்ற தாய் கண் முன்னாடி இறக்குறாங்க, நல்லபடியாக சிரிச்சுக்கிட்டு உள்ளே போகிற அம்மா, டாக்டர்ஸ்லாம் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஷில்காம் ஹெல்த்தின்னு சொன்னவங்க அவங்கள வந்து வெளியில் ஒரு கோமாவில் கொண்டு வராங்கன்னும் போது யாருக்குமே தாங்க முடியாது. அப்படி அவங்க மனசு ரொம்ப ஃப்ரெஜைலாக ரொம்ப இழகி இருக்கும்போது தான் அவங்க வந்து போனிக்க பிரிச்சியை வந்து, நீங்கள் என் கணவராக இருங்கன்னு சொல்லி அவர் மேலே வந்து அவர் தோளில் அவங்க சாஞ்சிடுறாங்க. பட் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் ஹாப்பியாக இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க பிறக்குது, அவரும் ஏற்கனவே திருமணமானவர் தான், ஆனால் அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. இன்றைக்கி அந்த குடும்பம் பூரா ஒன்றா இருக்குது, அந்த ஸ்ரீதேவியோட ரெண்டு குழந்தைகளையும் அர்ஜுனுக்கு அப்புறம் ஏற்றுக்கிட்டாரு, அந்த ஃபேமிலியும் ஏற்றுக்கிச்சு, ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ மிதுஞ்சியோடைய கதைக்கு வருவோம். மிதுந்தா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே அவருக்கு ஒரு சின்ன, அவர் வந்து பிகினிங்லேருந்தே அவருக்கு நேக்ஸ்லைட் மாதிரி ரொம்ப இந்த ஏழை பணக்காரன் அந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பல பிரச்சனைகளில் வந்து அவர் தலையிட்டு போராடி இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார். அதனாலேயே அவர் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு கேஸ் ஒன்று வருது. அது வந்த உடனே அவர் வந்து நார்த்துடைய ஜூரி செக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஊட்டியில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வாங்கி அங்கேயே ஒரு வீடை கட்டி கம்ப்ளீட்டாக ஃபேமிலியை வந்து ஊட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. இன்றைக்கி அந்த ஹோட்டல் பல கோடி 100 கோடி கூட தாண்டி இருக்கும். முதலே ஊட்டியில் வந்து செட்டில் ஆகிடுறாரு. இன்றளவும் ஊட்டிக்கு யார் போனாலும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அவருடைய எல்லா படங்களும் ஊட்டியில் தான் ஷூட்டிங் நடக்கும். பல வருடங்கள் அவர் ஊட்டியிலே தங்கியிருந்தார், பாம்பே கூட போகல. அப்புறம் அந்த கேஸெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து நிறைய பாம்பேக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். இப்போ பாம்பேயில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆக்டராக மாறிட்டார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கார். பல விஷயங்கள் வந்து அவர் நடித்த பல படங்கள் வந்து அவர் ஒரு கேரக்டர் ரோல, குருவில் கூட எனக்கு அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. மணிரத்னம் சாருடைய படத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு ரோலை ஒன்று ஆக்ட் பண்ணியிருப்பார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இல்லை ப்ரெஸ்ஸோட ஒரு ஹெட்டான்னு தெரியல, ரொம்ப நாள் அடித்து பார்த்து, பட் ரொம்ப அற்புதமாக அதில் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ பேசிக்காகவே மிதுஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஆர்டினரியாக ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். ஆனால் அவர் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து இன்றைக்கி அந்த குழந்தைய இவ்வளோ நல்லா வளர்த்ததை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், சி யூ சோன். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.